நலம் அன்புடன் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம போன முறை பேசும்பொழுது மனிதனுக்கு எதனால் இந்த வியாதி வருகிறது, மனவியாதி, உடல் வியாதி, அதை நம்ம வருகிற எபிசோடில் அதை பற்றி பேசலாம் அப்படின்னு நினச்சோம். ஸோ இந்த வாரம் நான் உங்கள்கிட்ட பேச போகிறது மனித உடலில் இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு கடிகாரத்தை பற்றி நான் பேச போகிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும் கடிகாரன்றது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். வாழ்க்கையில் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் இந்த கடிகாரத்தை வச்சு தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதே போல் மனிதனுடைய உடலுக்குள்ளாக ஒரு கடிகாரம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த கடிகாரம் இயற்கை எப்படி மனிதனுக்குள் உண்டாக்கியது என்றால், மனிதனுக்கு 12 முக்கிய உறுப்புகள் உள்ளது. உறுப்புகள் என்றால் உங்களுக்கு தெரியும், இருதயம், நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல். இது மாதிரி 12 உறுப்புகளால் தான் இந்த மனித உடம்பானது இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த 12 உறுப்புகளை வைத்து தான் அந்த கடிகாரத்தை இயற்கையானது மனிதனுக்குள் படைத்திருக்கிறது. இது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இந்த இயற்கையான கடிகாரத்தின் வேலை என்னவென்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு 2 மணி நேரமும் இந்த உறுப்புகளானது தன்னைத்தானே சுத்தம் செய்து கொள்கிறது. 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு, இந்த 24 மணி நேரத்தில் இந்த 12 உறுப்புகளும் தங்களுக்கென 2 மணி நேரங்களை எடுத்து நம்மளுடைய உடம்புல இருக்க ஒவ்வொரு உறுப்பையும் சுத்தம் செய்து கொண்டிருக்கிறது. அப்படி சுத்தம் செய்கிறதுக்காக ஒவ்வொரு உறுப்பிற்கும் ஒரு நேரமும் குறிக்கப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், காலையில் 3 to 5 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நுரையீரலுக்கான நேரம். இந்த நுரையீரலுக்கான நேரத்தில் நம்ம உட்காந்து ஒரு தியானம் செய்கிறோம், இல்லை ஒரு மூச்சு பயிற்சி செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் நுரையீரலானது வலுவடையும். யார் யாருக்கெல்லாம் இந்த ஆஸ்துமா ப்ராப்ளம், வீசிங் ப்ராப்ளம் இருக்குதோ, இவங்கெல்லாம் டெய்லி காலையில் 3 to 5 மணிக்கு எழுந்திரிச்சு உட்காந்து ஒரு வீட்டு மொட்டை மாடியில் போயிட்டு இயற்கை காற்றை எடுத்துக்கொண்டு அந்த நேரத்தில் வந்து ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, சுவாச பயிற்சி செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய நுரையீரலானது வலுப்பெறும். நுரையீரல் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளும் நம்மளை விட்டு ஓடிவிடும். அதே போல் நிறைய பேருக்கு இன்றைக்கி ரொம்ப மேஜரான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன். இதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், உடலுக்கு ஒவ்வாத பொருட்களை உண்ணுவதால். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து வெளிக்கடைகளில் போயிட்டு மாமிசம் சாப்பிடுவது, பர்கர் சாப்பிடுவது, பிஸா சாப்பிடுவது, பொரோட்டா சாப்பிடுவது, நைட்டு 10 மணிக்கு மேலே போய் பிரியாணி சாப்பிடுவது, இந்த மாதிரி பொருட்கள் சாப்பிடும்பொழுது நம்ம வயிறானது அதை ஒழுங்காக செமிச்சு அதை வெளியே தள்ள முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. காலையில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதுக்காக மாத்திரை சாப்பிடுவாங்க, இனிமேல் எடுத்துக்குவாங்க. அப்படி பிரச்சனை உள்ளவர்கள் காலையில் 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் ஒரு கிளாஸ் சுடுதண்ணி குடிச்சிட்டு போய் பாத்ரூமில் உட்காந்திங்க அப்படின்னு சொன்னால், எத்தனை நாட்கள் கஷ்டப்படுற மழை கழிவாக இருந்தாலும் கண்டிப்பாக அது உங்கள் உடலை விட்டு வெளியேறிவிடும். ஏன்னா அந்த 5 to 7 மணின்றது உடல் தன்னுடைய நம்மளோட வயிற்றை சுத்தப்படுத்துகிறதுக்காக எடுத்துக்கொண்ட ஒரு நேரம். அதே போல் பார்த்தீங்கன்னா காலையில் 7 to 9, இந்த 7 to 9 டைம் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது காலை உணவை முடித்து கொள்ள வேண்டிய நேரம். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவசரமாக சாப்பிட்டுட்டு ஓடுறாங்க. அப்படிலாம் சாப்பிடாமல் அமைதியாக உட்காந்து சம்மணம் போட்டு கீழே உட்காந்து நம்ம சாப்பிட்ற உணவை நல்லா மென்று சவைச்சு அந்த 7 to 9 காலை உணவை சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய வயிறானது அந்த 2 மணி நேரம் அதுக்கு எடுத்துக்கிற டைம், அந்த டைமில் நம்ம உணவு உட்கொள்ளும் பொழுது கல்லை உண்டாலும் அது செறித்து கொள்ளக்கூடிய தன்மையை உள்ளதாக இருக்கிறது. இதை தான் வந்து அமெரிக்காவில் என்ன சொன்னாங்கன்னா, மார்னிங் ஈட் லைக் எ கிங் அப்படின்வாங்க. காலையில் ஒரு ராஜா மாதிரி சாப்பிடு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ராஜா எப்படி சாப்பிடுவோம், காலையில் எவ்வளோ நாள் நீங்கள் சாப்பிடுங்க, என்ன நாள்னு சாப்பிடுங்க, என்ன சாப்பிட்டாலும் இந்த 7 to 9 சாப்பிடும் பொழுது அந்த ஃபுல் எனர்ஜி நம்மளுடைய வயிற்றில் இருப்பதால் நம்ம சாப்பிடுகிற பொருட்கள் அப்படியே டைஜஸ்ட் ஆகி அது ஒரு எனர்ஜியாக மாற்றப்பட்டு உடலுக்கு தேவையான நல்ல எனர்ஜியாக மாற்றப்படுகிறது. இருதயத்துக்குள்ளான நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து 11 to 1 மணி. இந்த காலையில் 11 to 1 மணிக்கு தான் பார்த்திங்கன்னா இருதயம் தன்னுள்ளே இருக்கிற அந்த கிளாக்கை ஆக்டிவேட் பண்ணி அந்த டைம்லேயே நம்மளை முழுசாக நம்ம இருதயம் தன்னைத்தானே சுத்திப்படுத்திக்கிற நேரம். இந்த நேரத்தில் கோவப்படக்கூடாது, யார்ட்டையும் சண்டை போடக்கூடாது, யார்ட்டையும் எரிச்சல் படக்கூடாது. நம்ம இருதயம் வந்து அந்த நேரத்தில் நின்றுட்டால் அந்த இருதயத்தை மீண்டும் உயிர்ப்பிக்க முடியாதுன்னு மெடிக்கல் பல விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கிறார்கள்.
இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான நேரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு 11 மணி முதல் காலை 3 மணி வரை. ஏன் அப்படின்னு சொன்னால் ஸ்ப்ளீன் அண்டு நம்மளுடைய கல்லீரல் இது ரெண்டும் தன்னை சுத்தப்படுத்தி கொள்கிற நேரம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு 11 மணிலேருந்து காலையில் 3 மணி வரைக்கும். 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் ஸ்ப்ளீன் தன்னைத்தானே சுத்தப்படுத்தி கொள்கிற நேரம். அதே போல் 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் கல்லீரல் தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கிற நேரம். இன்றைக்கி அதிகம் பேருக்கு பார்த்திங்கன்னா டைஜஸ்டிவ் ப்ராப்ளம், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்னுவாங்க, எனக்கு நெஞ்சு எறியுதுன்னு வாங்க, நெஞ்சு எது கழிக்குதுன்னுவாங்க, நான் சாப்பிட்ட பொருட்கள்லாம் நைட்டில் தூங்கும்போது வாய் வெளியே வர மாதிரி இருக்குன்னு வாங்க, சிலருக்கு ஆசிடே வாயை விட்டு வெளியே வரும். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் யார் 11 மணிக்கு தூங்காமல் 3 மணி வரைக்கும் தூங்காமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வரும். ஏன்னா நம்ம உடம்புலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்புன்னா இந்த கல்லீரல். ஏன்னா நம்ம காலையிலேருந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம சுவாசிக்கிற காற்று, நம்ம உடம்புக்குள்ளே போடுற எல்லா விஷத்தன்மைகளும் இந்த லிவரில் போய் தான் ஸ்டோர் ஆகும். இந்த லிவர் தான் அதை ஃபில்டர் பண்ணும், ஃபில்டர் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷு சுத்தமான ரத்தத்தை நம்ம உடம்புக்கு செலுத்திக்கிட்டு இருக்குது. அப்போது அதை தன்னைத்தானே க்ளீன் பண்ணிக்கிற நேரம் எதுன்னு பார்த்திங்கன்னா நைட்டு 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும். ஆனால் லிவர் பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிவாதம் பிடிச்ச ஒரு ஆள். எப்படின்னா மிச்ச ஆர்கன்ஸ்லாம் நம்ம ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், நடந்துக்கிட்டு இருக்கோம், சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கோம், பஸ்ஸில் போயிட்டுருக்கோம், இல்லை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஹார்ட்டு, நம்மளுடைய லங், இதெல்லாம், அதாவது நம்மளுடைய நுரையீரல், நம்மளுடைய இருதயம், இதெல்லாம் வந்து நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அது தான் வேலையை செஞ்சு தன்னை சுத்தப்படுத்தி கொள்ளும். ஆனால் இந்த கல்லீரல் மட்டும் பார்த்திங்கன்னா மூளை உறங்கினால் மட்டுமே அந்த முழு எனர்ஜியும் எடுத்து தன்னை சுத்தப்படுத்தும். அப்படி சுத்தப்படுத்த முடியலை, நீங்கள் அந்த நேரத்தில் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கீங்க, இல்லை லேப்டாப்பில் ஏதோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இல்லை வாட்ஸ்அப் பார்த்துட்டு இருக்கீங்க, இல்லை ஃபேஸ்புக் பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த நேரத்தில் ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த லிவர் தன்னை சுத்தப்படுத்தி கொள்ளாது, குப்பைகளை எல்லாம் தன்னுள் வைத்து கொண்டு அடுத்த நாள் நான் சுத்தப்படுத்திக்கிறேன்னு வச்சுக்கோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து வீட்டில் ரொம்ப பிஸியாக இருக்கிறீங்க, ஆனால் வீட்டில் நிறைய விருந்தாளி வந்திருக்காங்க, காய்கறியெல்லாம் வெட்டி தோல் வச்சுருக்கிறீங்க, மிச்ச பொருட்கள்லாம் க்ளீன் பண்ணாமல் அப்படியே வீடு இருக்குது, அடுத்த நாள் நான் க்ளீன் பண்ணிக்கிறேன்னா உங்களால் அந்த வீட்டில் நைட்டு தூங்க முடியுமா? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உடனே ஓடி போய் நைட்டு விருந்தாளெலாம் போனதுக்கப்புறம் அந்த வீடை சுத்தப்படுத்தி க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் தூங்க போவீங்க. ஏன்? அப்போ தான் காலையில் எதுக்குமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியும். ஆனால் இந்த லிவருக்கும் அதே தான், நீங்கள் அதை க்ளீன் பண்ணலைன்னா அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. நீங்கள் சொல்லுவீங்க, நான் நைட்டு 1 மணிக்கெலாம் படுத்துட்டேன், காலையில் 9 மணி வரைக்கும் தூங்கினேன், ஆனால் ரொம்ப டயர்டாக இருக்கும். காரணம், நீங்கள் தூங்கின தூக்கம் கிடையாது, உங்கள் லிவர் சுத்தப்படுத்தவில்லை, உங்கள் கல்லீரல் சுத்தமாக இல்லை. எனவே கண்டிப்பாக இரவு 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் தூங்க வேண்டும். அப்படி தூங்காதவங்களுக்கு கண்டிப்பாக கல்லீரல் சம்பந்தமான நோய்கள் வரும். இன்றைக்கி இந்தியாவில் ஆண்கள், பெரும்பாலும் ஆண்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபேட்டி லிவர், அதாவது கல்லீரல் வீக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா ஒழுங்கான தூக்கமின்மை, ஒழுங்காக சாப்பிட்ற டைம் இல்லை. நம்ம ஊரில் ஒரு பெரிய கெட்ட பழக்கம் பார்க்குறோம், நைட்டு 11 மணிக்கு போனால் கடைகளில் பரோட்டா விற்கிது, பிரியாணி விற்கிது, நம்மளும் போய் நைட்டு 11 மணிக்கு 12 மணிக்கு அதை சாப்பிட்டுட்டு அப்படியே போய் தூங்குகிறோம். அப்படி தூங்கும் பொழுது லிவர் நம்ம என்ன பண்ணுறோன்னா லிவரை சித்திரவதை செய்கிறோம். எனவே எல்லோரும் கண்டிப்பாக இந்த பாடி கிளாக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த பாடி கிளாக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே கரெக்டான நேரத்துக்கு நீங்கள் தூங்குனீங்கன்னா, கரெக்டான நேரத்துக்கு நீங்கள் எழுந்து மலம் கழித்தீர்கள் என்றால், கரெக்டான நேரத்துக்கு காலை உணவை உண்டீர்கள் என்றால் கண்டிப்பாக நோயில்லாத வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். இதில் உள்ள கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் கீழே உள்ள கமெண்ட்டில் போயிட்டு உங்கள் கமெண்ட்டை கொடுக்கலாம், இல்லை நம்ம கீழே கொடுத்துருக்கிற மொபைல் நம்பரில் போய் எங்களை நீங்கள் கால் பண்ணி எங்களோடு பேசலாம். உங்களுக்கு எங்களுடைய தமிழ் 4 சேனல் ஒரு பயனுள்ளதாக இருப்பின் அதை உங்களோட நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே போல் எங்களோட சேனலோடு எப்பொழுது இணைந்து எங்களோட அப்டேட்ஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டனை போய் நீங்கள் கிளிக் பண்ணணும். உங்கள் நலனுக்காக நலம் அன்புடன், உங்கள் டாக்டர் ஜெரால்டு.